வணக்கம். சொர்ணம் கிச்சன். இப்போ ஒரு சத்தான அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா பருப்பு சுண்டல் எல்லாம் சேர்ந்து செய்கிறது. ஏன்னா நாம் இந்த சுண்டலெல்லாம் ஒரே ஒன்றா சேர்த்து சமைக்க மாட்டோம்ல, தனித்தனியாக தான் பண்ணுவோம். இந்த அடை செய்யும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துரு, உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்து. தேவையான அரிசி அரைக்கப்பு, இது சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துருக்கிற பாசிப்பருப்பு, சுண்டக்கடலை, மிளகாய் 2, ஒரு 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம், கொள்ளு 2 ஸ்பூனு, தட்டைப்பயிறு 2 ஸ்பூனு, துவரம் பருப்பு, சீரகம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மல்லித்தலை, கருகாப்பில், இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். எல்லாம் ஒன்றா கலந்துடலாம். இதுவும் நீங்கள் ஒரு 8 லைட்டாக ஊற வச்சிடணும். இதில் ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம், 2-3 பேர் சாப்பிடலாம். இதுக்கு மேலே ஜாஸ்தின்னா நீங்கள் கூட பாசிப்பருப்பாக எதோடு அதிகமாக போட்டுக்கலாம், அரிசியாக, பாசிப்பருப்பாக, துவரப்பருப்பாக. இதில் ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா 2-3 பேர் சாப்பிடலாம். இதை நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும். இப்போ நைட்டே ஊற வச்சுட்டேன், நல்லா இப்படி ஊறிக்கேன். ஊறுக்கப்புறம் ஒரு வெங்காயம், சீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நீங்கள் ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். சுட்டு புளிக்கணுங்கிறது இல்லை, ஆட்டுந்தையும் கூட நீங்கள் சுட்டலாம். இப்போ அடைக்கி பருப்பு ஊறிடுச்சு, நாம் ஆட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம், சீரகம், கருகாப்பிலெல்லாம் போட்டுடலாம். இதையோடய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அடமா வாட்டி 5 மணி நேரம் ஆச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் நான் வெங்காயம் சேர்த்துல, நீங்கள் வெங்காயம் பொடியாக நறுக்கி கொத்தமல்லி தழை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ நான் வெங்காயம் போடலை, அது போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா வெங்காயம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். லேசாக ஊற்றிட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். அடை தோசை ரெடி. தேங்காய் சட்னியோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள்.